ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி குட்டி துளசி மாடை வச்சு நாளைக்கான ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை எவ்வளோ கிராண்டாக பண்ணலாம் அண்ட் எவ்வளோ டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வாட்டர் ஊற்றி வச்சோன்னா நம்ம பூ வந்து தைக்க வேணாம், அந்த பூ வந்து அது மட்டும் இல்லாமல் பூ காம்போட சேர்த்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஃபோம் வந்து ஒரு பிரிக்கு சைஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பூ கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது வந்து ஒரு பிரிக்கே வந்து 60-70 ருபீஸ் சொல்லுவாங்க. அண்டு அதுக்கு அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய காலத்து அந்த செம்பு பாத்திரத்துலலாம் டிசைனான ஒரு செம்பு பாத்திரம் இது என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வச்சு நான் வந்து கிராண்டாக உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃப்ளோரல் ஃபோமை எடுத்து முதல்ல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதில் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் அமுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப்பில் அமுத்தினாலும் அந்த மாதிரி கொஞ்சம் மாறிடும். நான் இங்கே ஸ்கொயர் ஷேப்பு இருக்கிறது அப்படின்னால கொஞ்சம் இதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா அதோடய பேக் சைட்லாம் வந்து கொஞ்சம் ஈவன் ஆயிரும் கீழே உள்ள பக்கம்லாம். அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம வந்து பூவெல்லாம் குத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு கேப் இருக்கிறதுனால அதுலேயும் நான் அந்த ஃப்ளோரல் ஃபோமை வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எதுக்கு அப்படின்னா, இது மேலே வந்து நம்ம வந்து துளசி மாடை வச்சு பூக்களால் நம்ம வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபோம் அதில் தண்ணி ஊற்றின கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா தான் இது வந்து ஃபுல்லாக நிறையும். அண்ட் இந்த ஒரு பிரிக்கை எடுத்து உங்களுக்கு எந்தெந்த பாத்திரத்துக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக ஆகிட்டாலும் பரவாயில்ல, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. இது ஒரு பிரிக் வாங்கினீங்கனாலும் வேஸ்ட் ஆகாது. நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அலங்காரம் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இதுக்கு மேலே வந்து நான் துளசி மாடை வந்து நம்ம மோஸ்ட்லி இதை வாங்கினோம் அப்படின்னா விளக்கு முன்னாடி வைப்போம், இல்லைனா ஒரு பூஜை அறையில் ஒரு ஓரமாக வைப்போம். அப்படி இல்லாமல் அந்த துளசி மாடை பெருசு பெருசாக வைக்க முடியாதவங்க கூட இந்த மாதிரி இருக்கிற குட்டி துளசி மாடத்தை வந்து வீட்டில் வந்து ரெகுலராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த ஐடியா. அண்டு அது மட்டும் இல்லாமல் இது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பண்ண வேண்டிய பூஜையில் வந்து நம்ம எப்போவுமே துளசியும் பூஜை, துளசி பூஜை அண்ட் மகாலட்சுமி பூஜைலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பூஜைக்கும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி துளசி மாடத்தை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே வந்து பூவை வந்து இதை சுற்றி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் 2 கலரில் பூ எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பூலாம் ரெடி பண்ணி சுற்றி வந்து வெத்தலையும் வச்சு நான் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அதில் விளக்கு தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த விளக்குக்கு முன்னாடி வந்து எப்படி கோலம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நான் அந்த ஸ்டென்சில்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த இதில் எடுத்து நான் 2 கலர் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து துளசி மாடத்தான அந்த துளசி மாடத்தையே நான் வந்து உங்களுக்கு கோலமாக வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
இந்த கோலம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். துளசி கலரில் இருக்கணுங்கிறதுக்காக மேலே வந்து க்ரீன் கலர் எடுத்துகிட்டு கீழே ஒயிட் கலராக சூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்டு அந்த கோலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த துளசி மாடத்துக்கு மேலே சந்தனம் குங்குமம் எல்லாமே நான் வச்சுட்டு விளக்கை வந்து அதுக்கு கரெக்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மண் பாத்திர கடையிலலாம் கேட்டிங்கன்னா இந்த துளசி மாடம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு மேட்சாக கூடவே விளக்கும் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த அகல் விளக்கு வந்து கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி வாங்கணும். வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு இதை வந்து அப்படி பூஜை ரூமில் வச்சு அலங்காரம் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை இந்த துளசி மாடம் வாங்க முடியல அப்படின்னா சின்ன லக்ஷ்மி சிலை ஏதாவது இருந்ததுன்னா ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு வந்து அதில் லக்ஷ்மி சிலையை வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம அதில் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் வந்து இதில் ரெண்டு ஊதுபத்தியும் நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ வந்து இங்கே முடியுது. அண்ட் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டான டெக்கரேஷன், சிம்பிளான ஒரு துளசி மாடத்தை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.